இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழ் வீடாக. இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேச போகிறோம் என்றால், இந்த சுற்றுலா தொடர்பான விடயங்களை கொஞ்சம் கதைக்கலாம் நினைக்கிறோம். ஏனென்றால் இந்த வருடத்திலே வந்து சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் வந்து சுற்றுலாவை இன்னும் நாங்கள் அதிகரிக்கின்ற பொழுது, சுற்றுலா பயணிகளுடைய வருகையும் மற்றும் சுற்றுலா தொடர்பான விடயங்களையும் நாங்கள் அதிகரிக்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டுக்கான ஒரு அந்நிய செலாவணி உருவாகும். அதனால் எங்களுடைய நாடு வந்து பொருளாதார ரீதியிலே இன்னும் முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஏனென்றால் இந்த கொரோனா காலப்பகுதி மற்றும் பல கட்டுப்பாடுகள் நேரங்களில் வந்து இந்த சுற்றுலாத்துறை மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கண்டிருந்தது எல்லோருக்குமே உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் வேறு நாட்டவர்கள் எங்களுடைய நாட்டுக்குள் வருவது என்பதோ, நாங்கள் வேறு நாட்டுக்கு போவது என்பதோ பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஏனென்றால் கொரோனா தொற்றினால் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு இருந்தது. ஆகவே இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து நாங்கள் என்னத்தை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றால், எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் எங்களுடைய சுயமரியாதையும் எப்படி நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய சுயமரியாதையாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய நாட்டுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுடைய அவர்களுடைய சுயமரியாதையாக இருக்கட்டும், நாங்கள் அதை பாதுகாத்து கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆக சுற்றுலாத்துறை என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெறுகின்ற பொழுது நாட்டிலே வந்து ஏற்றுமதி பொருளாதாரத்தை விட அந்த சுற்றுலா பயணத்தினூடாக பல பில்லியன் ரில்லியன் கணக்கான வருமானங்களை நாங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கேற்ற விதத்தில் நாங்கள் எங்களுடைய நாட்டுடைய தயார்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும். அதாவது எங்கெங்கெல்லாம் தொல்பொருள் மிக்க இடங்கள் இருக்கிறதோ அந்த இடங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு அந்தந்த இடம் சார்ந்தவர்களும் பொறுப்பாக இருக்கிறது. ஒரு உள்ளூராட்சி சபையாக இருக்கலாம், அல்லது நகர சபையாக இருக்கலாம், இவை அதற்கு பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்கின்ற பட்சத்திலே வந்து அந்த பொறுப்புகளை அவர்கள் சரியாக ஒரு பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதியை வந்து ஒரு கடற்கரை வருகிறது நாங்கள் வைத்துக் கொள்வோம். அந்த கடற்கரையில் அதிகமாக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்ற ஒரு பிரதேசமாக அது இருக்கிறது என்றால், அதை நாங்கள் அதிகமாக என்ன சொல்வது சுத்தப்படுத்தி வைத்திருப்பது என்பதும், அல்லது அதே நேரத்திலே அங்கே வந்து சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்திலே அந்த விற்பனை பொருட்களை அங்கே விற்பனை செய்வது எங்களுடைய அந்நிய செலாவணிக்கு ஒரு பெரிய ஒரு வடிவு, அதாவது என்ன சொல்வது பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஒரு கதையை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரதேசத்திலே ஒரு கடற்கரையிலே சுற்றுலா பயணிகள் அதிகமாக அந்த பிரதேசத்தை நோக்கி நகர்கிறார்கள். அது இயற்கை வந்து எளிதாக இருக்கிறது. அதுக்கு வந்து காரணம் என்று சொன்னாலும் அங்கே வருமானத்தை தருகின்ற எங்களுடைய பிரதேசம் சார்ந்த விடயங்கள் நாங்கள் இங்கே சிந்திக்க வேண்டும். ஒரு பனையோலையால் செய்த ஒரு தொப்பி அந்த பிரதேசத்துக்கு சார்பாகவும் அந்த பிரதேசத்தில் என்ன பொருள் விற்பனையாகும் என்கிற விடயங்களை நாங்கள் செய்யலாம். அதாவது கூடுதலாக இந்த கடற்கரையோரங்களே வெயில் என்று வருகின்ற பொழுது கூட என்ன செய்வார்கள், தொப்பி வேணும் என்ற பழக்கம் இருக்கும். ஆகவே பனையோலையால் நல்ல வர்ணங்கள் பூசப்பட்ட கண்களுக்கு கவர்ச்சியாக கண்களை கவர்கின்ற நல்ல பொருட்களான இந்த தொப்பி வகைகளை விதம் விதமான டிசைன்களிலே செய்யலாம். இன்றைய காலத்தையே எதை மக்கள் விரும்புகிறார்களோ அந்த டிசைன்களிலே வந்து அந்த தொப்பிகளை நாங்கள் செய்து அதிலே விற்பனை செய்கின்ற பொழுது அதிலே ஒரு பெரும் அந்நிய செலாவணியை நாங்கள் பெறலாம். ஏனென்றால் அந்த தொப்பிகளை அவர்கள் அந்த இடத்துல பாவிக்கின்ற பொழுது ஓலை தொப்பி என்பது அந்த நாளிலேயே மட்டும் முடிவதில்லை. அந்த தொப்பி சில வெளியிடங்களை அவர்கள் போவதும் போட்டுக்கொண்டு போகின்ற பொழுது மற்றவர்கள் பார்த்து அதை ரசித்து அதை கேட்பார்கள் எங்கு வேண்டியிருக்கிறீர்கள் என்று, அல்லது அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு அதை ஒரு கதைக்கு கொண்டு சென்றால் கூட அங்கே இந்த உற்பத்தி எங்கே வேண்டினீர்கள், இந்த பொருள் எங்கே வேண்டினீர்கள் கேட்கின்ற பொழுது, அல்லது அவர்கள் ஒரு ஃபேஸ்புக்கிலோ சரி அல்லது தங்களுடைய இன்ஸ்டாகிராம்லையோ சரி ஏதோ ஒன்றிலே வந்து அவர்கள் படத்தை அப்லோட் பண்ணியிருந்தால் அந்த விடயங்களை அவர்கள் ஃப்ரெண்ட்ஸில் கமெண்ட்ஸ்லேயே கேட்பார்கள் இது எங்கே இந்த பொருளை வேண்டியிருக்கிறீர்கள், அல்லது இந்த இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்பார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது அவர்கள் அதுக்கு பதிலை கொடுக்கின்ற பொழுது யாகா இலங்கையில இப்படி ஒரு இடத்துல இந்த பிரதேசத்தில் என்றால் அவர்கள் இப்பொழுதுதான் எல்லாருக்கும் வசதியாக லொகேஷன் முறை இருக்கிறது இல்லையா, ஆகவே அவர்கள் கூகுள் அடிப்படையில் வந்து அந்த இடங்களை தெரிந்து கொண்டு மீண்டும் எங்களுடைய நாட்டுக்கு அவர்கள் வருகின்ற பொழுது இங்கே வந்து அந்த பொருட்களை வாங்குவதற்கும் அந்த இடத்தை ரசிப்பதற்கும் எங்களுக்கு வருமானத்தை பெற்றுத் தருவதற்குமான ஒரு முயற்சியாக அது அமையும். ஆனால் இன்றும் பல சுற்றுலா தலங்களாக அடையாளப்படுத்தப்படக்கூடிய இடங்கள் காடுகளாகவும் மண்டிகளாகவும் புதர்களாகவும் அண்மித்திருப்பதனால் அதில் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு வந்து தயங்குகிறார்கள். ஆனால் அதுக்குள்ள ஏதாவது இருக்கலாம் அல்லது ஏதாவது ஆபத்துக்கள் நிகழலாம் என்ற பயங்கள் அவர் மனதிலே இருக்கும். முடிந்தவரை அந்த பிரதேசம் சார்ந்தவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் வந்து அந்த பிரதேசம் சார்ந்தவர்கள் உள்ளூராட்சி சபையோ நகர சபையோ மாநகர சபையோ அவர்கள் அது சார்ந்த அந்த துப்புரவுகளை செய்து அந்த இடத்தை பிரபல்யமாக்குகின்ற பொழுது அதை மக்களும் சரியாக அந்த இடத்திலே வந்து பொறுப்புணர்வுடன் நடக்க வேண்டும். சமூக ரீதியிலே பொறுப்புணர்வு என்பது எங்களுக்கு தேவை. ஏனென்றால் பலரும் வந்து போன்ற ஒரு இடம் அதிலே வந்து நாங்கள் எங்களுடைய சுகாதாரத்தை சரியாக கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் முகம் சொல்லிக்காமல் வந்து போவார்கள். அதை நாங்கள் கவனத்தில் எடுத்தாலே பல வருவாய்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே சுற்றுலா என்கின்றபடியும் இலங்கையில் இப்பொழுது இன்னும் பேசு பொருளாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த சுற்றுலாவினூடாகத்தான் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு துறையாக அதை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய உள்ளூர் சுற்றுலா பயணிகள் கூட இன்று ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு வருகின்ற பொழுது விதம் விதமான இடங்களை போய் பார்க்க ஆசைப்படுகிறார்கள். இந்த நான்கைந்து நாட்களில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்து பாடசாலை விடுமுறைகள் இருந்தது, சனி ஞாயிற்றுக்கிழமைகள் இருந்தது, பல தென்னிலங்கை பிரதேசம் சார்ந்தவர்கள் இங்கு வருகிறார்கள் சகோதரர்கள். அதே போல இங்கிருந்தும் வடமாகாணத்தை சேர்ந்தவர்களும் வேறு இடங்களுக்கு செல்கிறார்கள். அவை அந்தந்த பிரதேசம் சார்ந்த
சுற்றுலா பயணிகள் அங்கு போய் வருமானத்தை தான் அந்த இடத்துக்கு கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கின்றபொழுது எங்களுடைய நாடு தான் அபிவிருத்தி அடைய போகிறது. அவங்களுடைய தேசம் அபிவிருத்தி அடைவதற்காக அவர்கள் இங்கிருந்து வந்து தங்களுடைய செலவுகளை இங்கே செய்கின்ற பொழுதும், அதேபோன்று இங்கிருந்து நாம் சென்று அங்கே செய்கின்ற பொழுதும் எங்களுடைய நாட்டுக்கு ஒரு சமமான ஒரு அபிவிருத்தி என்கிற ஒரு விடயம் ஏற்படுகிறது. அவை நாங்கள் இவ்வாறான சுற்றுலா பயணங்களை ஊக்குவிக்கின்ற வகையில் எங்களுடைய பிரதேசங்களை நாங்கள் அதற்கேற்ற விதத்தில் திட்டமிட்டு அழகாக்கி வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும், அவர்களை கவரக்கூடிய வழிமுறைகள் என்ன இருக்கிறது, இன்றைய ரெண்டிங்ஸ் விடயங்களை இருக்கிறது, எல்லாரும் செல்ஃபி எடுக்க ஆசைப்படுவார்கள் இல்லையா. அவை நாங்கள் செல்ஃபி எடுக்கக்கூடிய விதத்தில் இடங்களை வந்து என்ன சொல்வது, அவர்களை மனதை கவரக்கூடிய விதத்தில் வந்து அந்த இடங்களை அழகுபடுத்தி வைக்கலாம், அல்லது உருவச்சிலைகளை உருவாக்கி வைக்கலாம். அதெல்லாம் வந்து அந்த பிரதேசம் சார்ந்த பொறுப்பாளர்களுக்குரியது. அப்படி இன்றைய காலத்துக்கு என்ன சால பொருத்தமாக இருக்கிறதோ அவற்றை நாங்கள் இன்றைய விதம் விதமாக அந்த விடயங்களை கொண்டு வருகின்ற பொழுது, அப்போ ஒரு கடற்கரை பிரதேசத்திலே வந்து சிலர் வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகின்ற பொழுது நல்ல பூக்களை, இயற்கையான பூக்களை விரும்புவார்கள், அல்லது அந்த பூக்கள் கையில வைத்து போட்டோ எடுக்க விரும்புவார்கள், செல்ஃபி எடுக்க முற்படுவார்கள். அப்ப நல்ல எங்களுடைய பிரதேசத்தில் என்ன பூக்கள் இயற்கையாக இருக்கிறது, அது அவர்களை கவரக்கூடியதாக இருக்கணும். அப்படியான பூக்களை அது வேறு பிரதேசத்தில் இருந்தாலும் இங்கு கொண்டு வந்து விற்பனை செய்வதற்கான அனுமதிகள் கிடைக்கின்ற பட்சத்தில், அல்லது அதற்கான முயற்சிகளை மற்றவர்கள் எடுக்கின்ற பட்சத்தில் நாங்கள் நல்லொரு வருவாயை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அது எங்களுக்கு சுற்றுலாத்துறையினூடாக உருவாக்கி தருகிறது. அதே போல எங்களுடைய உணவு முறைகள், எங்களுடைய உணவு முறைகள் அல்லது எங்களுடைய உணவுகள் வந்து, அதாவது சுற்றுலாவுக்காக வருகின்றவர்கள் தங்களுடைய நாட்டு உணவையை எந்த நேரமும் சாப்பிடுவது விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் இன்னொரு நாட்டிலே போய் இன்னொரு நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன, அங்கே இருக்கின்றவர்களுடைய வாழ்வியல் என்ன, அவருடைய உணவு முறை என்ன, அவருடைய கலாச்சாரம் என்ன, அவர்களுடைய பண்பாடு என்ன, அதை பார்த்து தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக வருவார்கள். அதே அசைன்மெண்ட், அதாவது அது சம்பந்தமான தகவல்களை பின் பாடசாலைகளிலோ சரி அல்லது அலுவலகங்களோ சரி அந்த தகவல்களை கொடுப்பார்கள். அது அங்கே ஒரு முறையாக கூட இருக்கிறது. ஒரு சுற்றுலா என்கிற ஒரு விடயம் அவர்களுக்கு அங்கே வரப்பிரசாதம், போய் நீங்கள் போகவே வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருக்கிறது. அவர்கள் இந்த தகவல்களை அங்கே போய் சொல்கின்ற பொழுது அல்லது இங்கத்திய உணவு முறைகளை பற்றி அங்கே கதைக்கின்ற பொழுது அது மற்றவர்களையும் அதை செய்யும். நாங்களும் ஒரு இலங்கை தீவுக்கு போக வேண்டும், அந்த இலங்கை தீவுடைய அழகு ரசிக்க வேண்டும், அங்கே இருக்கின்ற உணவுகளை சாப்பிட வேண்டும், இங்குள்ள மக்களுடைய மனதை நாங்கள் புரிந்து கொண்டது, அவர்கள் புரிந்து கொண்ட பொழுது நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பெறுகின்ற பொழுது இன்னும் இங்கே சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். அதற்கான சலுகைகளையும் நாங்கள் அறிவிக்க வேண்டும். வெறுமனே கடற்கரையோரத்தில் சில பொருட்களை விற்றால் போதும் என்றதல்ல, அதற்கான சலுகைகள், அவர்களை எப்படி கவரலாம், அதுக்கான விசேட சலுகைகளை நாங்கள் வழங்குகின்ற பொழுது நிச்சயமாக இன்னும் சுற்றுலாத்துறை என்பது அபிவிருத்தி நோக்கி நகரும். அதை நாங்கள் நாட்டினுடைய அபிவிருத்திக்காக பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அதில் வருகின்ற வருவாய் அந்த சுற்றுலா பிரதேசத்தை இன்னும் இன்னும் எப்படியெல்லாம் விஸ்தரிக்கலாம், எப்படியெல்லாம் நாங்கள் அந்த பிரதேசத்தை அழகுபடுத்தலாம் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெறுமனே ஒரு கண்துடைப்பிற்காக ஒரு 5 நாட்கள் 6 நாட்களுக்கு நாங்கள் அந்த பிரதேசத்தை அழகாக வைத்துவிட்டு பின்பு வருவாய் வருகிறதானே என்பதற்காக அப்படியே விடுவது கூட சில வேளைகளில் அது இன்னும் சுற்றுலா பேருடைய எண்ணிக்கை குறைப்பதற்கான வாய்ப்பை தான் உருவாக்கும். ஆகவே நாங்கள் இந்த விடயங்களில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினாலே நாங்கள் பாரியூர் அந்நிய செலானியை எங்கள் நாட்டிலே பெறலாம் இல்லையா. நிச்சயமாக, நீங்கள் கூறியது போல வந்து இன்றைய காலங்களிலே வந்து இந்த சுற்றுலாத்துறை அதிகமான வந்து வருவாயை பெற்றுக்கொள்வது வந்து சந்தோஷமான ஒரு விடயம்தான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சுற்றுலா செல்வதும் ஒரு சந்தோஷமான விடயம் என்று தான் குறிப்பிட முடியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய நேரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சுற்றுலா செல்கின்றோம். நாங்கள் அவ்வாறு நினைத்து செல்லுகின்ற போது அவற்றையும் தாண்டி நாங்கள் பல பயன்களை பெற்றுக்கொள்கின்றோம். எங்களை அறியாமலே சில சமயங்களில் நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பமாக இந்த சுற்றுலா அமைந்து விடுகின்றது. ஒரு நாட்டிற்கு நாங்கள் சுற்றுலாவுக்கு செல்லுகின்றோம் அல்லது வெளிநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு சுற்றுலா வருகின்ற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களுடைய உணவு வகைகளை உண்ணுகிறார்கள், எங்களுடைய இடங்களில் இருக்கின்ற ஒரு விசேடமான இடங்களை சென்று பார்க்கிறார்கள், அந்த பழக்க வழக்கங்களை பார்க்கிறார்கள். அவ்வாறுதான் நாங்களும் ஒரு இடத்திற்கு சுற்றுலா செல்லுகின்ற போது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் இருக்கும். ஒரு வேற்று நாட்டுக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அந்த நாட்டிலே எவ்வாறான கலாச்சாரங்கள் பேணப்படுகின்றது, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எவ்வாறாக இருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சில இடங்களிலே வந்து நல்ல பழக்க வழக்கங்கள், எங்களுக்கு தெரியாத சில விடயங்களை கூட நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில நுணுக்கமான விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு வேலை என்று பார்க்கின்ற போது அதனை நாங்கள் கடினப்பட்டு செய்து கொண்டிருப்போம். அதே வேலையை வந்து இன்னொரு இடத்தில் ஏதாவது ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தியோ அல்லது இலகுவான வழிமுறைகளிலோ வந்து மேற்கொண்டு கொண்டிருப்பார்கள். அவ்வாறான விடயம் பார்க்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் சுற்றுலா செல்வதென்று சொன்னாலே எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விடயம் என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் மனதில் அவ்வளவு அழுத்தங்கள் அவ்வளவு பிரச்சனைகள் நிறைந்திருக்கின்ற போது பலர் நினைக்கின்ற ஒரு விடயம் தாங்கள் வெளியில் ஒரு சிறிது தூரம் பயணம் செய்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லி சிலர் நினைப்பார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் இயற்கையை ரசிக்கின்ற போது எங்களை அறியாமலே ஏதோ ஒரு சந்தோஷம் எங்களுடைய மனதில் குடி கொண்டு விடுகின்றது. இயற்கையை ரசிக்கின்ற போது இந்த நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக பார்க்க வேண்டும். இன்றெல்லாம் நாங்கள் என்ன செய்கின்றோம், சாதாரணமாக ஒரு வேலைக்கு செல்லுகின்றோம் வருகின்றோம் அல்லது வெளியிடங்களுக்கு செல்லுகின்றோம் வருகின்றோம். இந்த இயற்கையை யார் ரசிக்கின்றோம் என்று பார்த்தால் அவர்கள் நாங்கள் நினைக்கின்ற ஒரு விடயம்
இந்த இயற்கையை ரசித்துக் கொண்டிருப்பதற்கு எங்கு நேரம் இருக்கின்றது சொல்லியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த சுற்றுலாவுக்காக நாங்கள் செல்லுகின்ற போது அங்கு ஒவ்வொரு இயற்கை வழிமுறைகளையும் நாங்கள் ரசிக்க முடியும், நீர்வீழ்ச்சிகளை பார்க்க முடியும். இந்த கடற்கரையோரங்களுக்கு நாங்கள் செல்லுகின்ற போது இந்த அலைகள் அவ்வளவு வேகமாக வருவதும் சாதாரணமாக திரும்பி செல்வதும் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ சொல்ல வருவதை போல உணர்வுகளாக இருக்கும். பிரச்சனைகள் வந்து போகின்றது போல பல உணர்வுகளை எங்களுடைய மனதில் இருக்கின்ற அழுத்த நிலைகளை குறைப்பதற்கு இவையெல்லாம் ஒரு சாதாரணமான வழிமுறையாக இருக்கின்றது. இயற்கை நாங்கள் ரசிக்கின்ற போது அந்த இயற்கையை எங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் எப்பொழுதுமே வந்து சுற்றுலா செல்கின்ற போது தனியாக சுற்றுலா செல்ல மாட்டோம். பல நண்பர்கள் பல உறவுகளை அழைத்துக் கொண்டுதான் சுற்றுலாக்கு செல்வோம். அவ்வாறு செல்லுகின்ற போது ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரச்சனைகளை மனம் விட்டு பேசுவதற்கு அல்லது வந்து சந்தோஷமாக ஆடி பாடி செல்லுகின்ற போது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு குறைந்தது போல வந்து ஒரு நினைவு ஏற்படும். ஏனென்று சொன்னால் அவ்வளவுக்கு வந்து நாங்கள் சந்தோஷமாக செல்லுகின்ற போது அழுத்தங்கள் வந்து குறைக்கப்படுகின்றன. அதனால் வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தப்படுகிறது. சுற்றுலா என்று நாங்கள் சாதாரணமாக நினைத்து விடுவோம். சிறு வயது முதலே நாங்கள் ஆரம்ப பாடசாலைகளில் படிக்கின்ற போது கூட ஆசிரியர்கள் ஒரு அருகில் இருக்கின்ற கோயிலுக்கு அழைத்து சென்றால் கூட அது எங்களுக்கு ஒரு சுற்றுலா என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் வெளியிடத்திற்கு நாங்கள் செல்லுகின்றோம், நல்ல பல விடயங்களை அறிந்து கொள்கின்றோம், அவை எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன, சந்தோஷத்தை தருகின்றன என்பதற்காக வந்து நாங்கள் அவ்வாறு சொல்லுகின்றோம். அது மாத்திரமல்லாமல் வந்து தனி மனித அறிவை நாங்கள் வந்து பெருக்கிக் கொள்வதற்கு கூட இந்த சுற்றுலாத்துறை அடிப்படையாக அமைகின்றது. வேற்று நாட்டவர்கள் எங்களுடைய அதாவது வெளிநாட்டவர்கள் எவ்வாறு வந்து எங்களுடைய நாடுகளில் மொழியை கற்றுக்கொள்கிறார்களோ அல்லது வந்து ஒவ்வொரு விடயங்களையும் அறிந்து கொள்கிறார்களோ அது போல நாங்களும் வேறு நாடுகளுக்கு செல்லுகின்ற போது அந்தந்த மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும். மொழிகளை கற்றுக்கொள்வதனூடாக எங்கு சென்றாலும் நாங்கள் அதனை பேசி அந்த நாட்டில் என்ன தேவை என்றாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் தனி மனித அறிவு என்று பார்க்கின்ற போது பல்வேறு விடயங்கள் கணினி அறிவாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மேம்படுத்துவதற்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் வந்து இந்த சுற்றுலாத்துறையின் மூலம் வளர்ச்சியிடக்கூடியதாக இருக்கின்றது. வருமானம் மாத்திரமல்ல பல நல்ல பல விடயங்களை இந்த சுற்றுலாத்துறை எங்களுக்கு தந்திருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும். வெளிநாடுகளிலிருந்து எங்களுடைய நாடுகளுக்கு வருகின்றார்கள் என்று சொன்னால் எங்களுடைய நாட்டினுடைய அழகை ரசிக்க வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் பற்றி கூற வேண்டும். அவ்வாறு இருக்கையில் தான் எங்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் மொழி அதிகமாக விருத்தி அடையக்கூடியதாக இருக்கும். இதுவே சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் தானே, அவர்கள் வருகிறார்கள் தங்களுடைய இடத்தை பார்க்கிறார்கள் செல்லுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் ஒரு கவலை இனமாக இருக்கின்ற போதும் அந்த கவனை இனத்தின் காரணமாக பல சுற்றுலா பயணிகள் வராது நிற்கின்ற நிலைமை இருக்கின்றது. இதுவே நாங்கள் சரியாக அவர்களை கவனித்து சரியாக அவர்களுக்கு தேவையான விடயங்களை கொடுத்து அவர்களை அனுப்புகின்ற போது திரும்பவும் அவர்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றது. சாதாரணமாக சுற்றுலா என்று சொன்னால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வது மாத்திரமல்ல, நாங்கள் எங்களுடைய இடத்தில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு இடத்திற்கு சென்றால் கூட அது சுற்றுலாவாகத்தான் கருதப்படுகின்றது. அவ்வாறு நாங்கள் செல்லுகின்ற போது வந்து நாங்கள் பல விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு இடத்திற்கு நாங்கள் செல்ல போகின்றோம் என்று சொன்னால் அந்த இடம் பாதுகாப்பு பாதுகாப்பானதாக இருக்குமா, நாங்கள் எத்தனை பேர் செல்கின்றோம், எவ்வாறு அங்கு இருக்க போகின்றோம், எத்தனை நாட்கள் இருக்க போகின்றோம் என்று சொல்லி ஒரு திட்டமிடுதலின் அடிப்படையில் நாங்கள் சுற்றுலாவுக்கு செல்லுகின்ற போது அதிகமான விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடிகின்றது. ஏனென்று சொன்னால் பல அனுபவங்கள் எங்களுடைய சுற்றுலா பாதையிலே வந்து பல அனுபவங்கள் என்று சொன்னால் திட்டமிடாமல் இத்தனை இடங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டு செல்லுவோம். ஆனால் என்ன நடக்கும், ஒரு இடத்திற்கு சென்றால் நாங்கள் அதிக அளவிலான நேரம் சென்று விட்டதன் பிற்பாடு என்ன செய்வோம், அன்றைய நாட்களில் நாங்கள் செல்ல நினைத்த இடங்களுக்கு செல்ல முடியாமல் போய்விடும். அதனால் ஒரு மூன்று நாள் வந்து சுற்றுலாவுக்கான நேரம் நாங்கள் ஒதுக்கினோம் என்று சொன்னால் அந்த மூன்று நாட்களுக்குள் நாங்கள் நினைத்தளவிலான இடங்களுக்கு சென்று பார்க்கவோ அல்லது நினைத்தளவிலான இடங்களுக்கு சென்று அந்த நேரத்தை போக்குவதற்கு வந்து எங்களுக்கு நேரம் கிடைக்காமல் போய்விடுகின்றது. ஆகவே ஒரு சுற்றுலாவுக்கு செல்ல போகின்றோம் என்று சொன்னால் திட்டமிட்டு கொண்டு செல்ல வேண்டும். அது மாத்திரமில்லாமல் எங்களுக்கு தேவையான நல்ல பல விடயங்கள் அதாவது உணவாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் தேவையான விடயங்களை எடுத்து செல்லுகின்ற போது எங்களுக்கு அங்கு வீண் அலைச்சல் வந்து இருக்காது. ஆகவே வந்து சுற்றுலா என்பது நாங்கள் ஒரு இடத்திற்கு சென்றாலும் கூட வேறு நாட்டவர்கள் அல்லது வேறு மக்கள் எங்களுடைய இடத்திற்கு வந்தால் கூட சுற்றுலாவின் மூலம் வந்து நாங்கள் ஒன்றிணையக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் சந்தோஷமான நல்ல பல விடயங்களையும் நாங்கள் அடைந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே இந்த எங்களுடைய மன அழுத்த நிலையின் போதோ அல்லது வந்து பிரச்சனைகள் இருக்கின்ற போதோ இவ்வாறான விடயங்களை மேற்கொள்வதன் மூலம் நாங்களும் சந்தோஷமாக எங்களுடைய மனதை வைத்திருக்க முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற நண்பருடன் கலின் ஸ்டாஜியகுமார் மற்றும் குணம் துஷ்யந்தன் நன்றி நேர்களே.